பாகிஸ்தான் ஹிஸ்டாரிக்கின் பண்ணியாச்சு, எப்படியாவது இந்தியாவை சேப்பாக்கல உழந்துட வேண்டியதுதான். ஹிட்மேனு பேசுவாள், பாய் பாய். கோலியா இவருக்கு எதுக்கு பால் போட்டுக்கிட்டு அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்பு. அஸ்வினு அப்பா 150 காரு வந்தாமா போனாமான் இருக்கணும்ப்பா. போடுற போடுற கவுண்டரு. பாம்பு பூந்துருச்சுப்பா. என்ன பண்ற பாத்தா தெரியல. ஸ்லெட்ஜிங்கி ஸ்லெட்ஜிங்கா? ஆமாடா, நீங்க சும்மாவே அக்ரஷன் ஆடுவீங்க. கம்பீரோட அது கோச்சிங் வேற, அதனால தான்டா ராத்திரி பகலா உங்களை எப்படி ஸ்லெட்ஜிங் பண்ணலாம்னு பிராக்டீஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம்டா. டேய் டேய் டேய், ஸ்லெட்ஜிங் பிராக்டீஸ் பண்றதுக்கு பதிலா கொஞ்சம் பவுலிங் பிராக்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன், 200 ஆல் அவுட் பண்றீங்களாடா. அங்க பாரு, ஜடேஜாவும் அஸ்வினும் 50, 100, 150 அடிச்சிட்டு இருக்கானுங்கடா. போ சாரி போ போ. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வெல்கம் டு சேப்பாக் பிக் பில்லியன் டே. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஜெய்ஸ்வால் இந்த 50 வச்சுக்க போ. சார் எனக்கு உனக்கா டக் அவுட். சார் என்ன பிரின்ஸ் எல்லாம் சொல்றாங்க, ஏதாச்சும் பார்த்து பண்ணி விடுங்க. பிரின்ஸ் சொல்றாங்களா? சரி இந்த ஒரு 100 வச்சுக்க போ. தேங்க் யூ சார். ஹாய் गाइस, வெல்கம் டு அஸ் வ்ளாக்ஸ். இப்போ நம்ம சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு வந்திருக்கோம். சார் சார் இங்க 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 வ்ளாக் எடுக்கலாம். வ்ளாக் இந்தாங்க புடிங்க. 102 இந்தாங்க 6 விக்கெட் காலி. போதும் சார் போதும் சார் போதும். போதுமா? இந்தாங்க 37வது 5 விக்கெட் காலி. போதும் சார். அது மட்டும் இல்ல, 750th இன்டர்நேஷனல் விக்கெட். சார் சார் வெயிட் ஆகுங்க சார். தம்பி இங்க வாப்பா. ஏய் யாரா நீ? ஜடேஜாவா? இந்த புடி 5 விக்கெட். எனக்கு வேணாம் சார். வேணாம் சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க, சிஎஸ்கே பிளேயர் வச்சுக்கீங்க, ஜெய் பண்ணுங்க. போ போ ஜெய் பண்ணு போ. இந்தாங்க ஒரு 80 ரன் இதே வச்சுக்கங்க. என்ன சொன்ன கிரிக்கெட் பிளேயர் மாதிரி ஜென்டலா வராங்கன்னா மார்க்கெட்ல சண்டை போற மாதிரி போட்டுருக்கீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? அப்பா இந்த போன மாதிரி 5 விக்கெட் ஆள் எடுத்தாங்கல்ல. ஆமா, அந்த மாதிரி இந்த மேட்ச்ல நான் 5 விக்கெட் எடுத்தீங்கன்னா உட மாட்டேன்ப்பா. ஏய் நான் தான் போட போறேன். ஏய் நான் தான் போட போறேன். ஏய் நான் தான் தான் போட போறேன். அப்பா நீ தான் போ போ போ. ஆ பாருங்க. ஹவுஸ் ஆஃப் இப்போ யான் டர்ன். நான் 5 விக்கெட் ஆள் எடுக்க போறேன். வா வா போலாம். ஏய் எங்க போறீங்க? நானே மனவரத்துல இருக்கேன். என்ன வேணும்?
ஐயோ இது டெட்டரேட்டர்ப்பா, ஜீவனுக்கு கொடுக்க வேண்டியது மாத்தி வாங்கிட்டு கொடுத்துறேன், உனக்காக ஒண்ணு வச்சிருக்கேன், 100 ரன் ஓகேவா? ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகி வந்திருக்கீங்க, ஒழுங்கா ஆடணும் புரியுதா? நியூ இயர் அன்னைக்கு வெளியில ஓடக்கூடாது இனிமே. ஐயோ என்னடா என்னடா ஃபீல்டிங் பண்றீங்க, உங்களை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாதான் போர் போற பாலாடாது. நீ ஏண்டா இங்க வந்த? போங்கடா, உங்க கூட விளையாடுறது சும்மா இல்லாடா பேசாம ஃபீல்டிங் பண்றதுக்கு. ஏன் ப்ரோ என்ன டென்ஷன் ஆகுறீங்க? என்ன ப்ரோ ஃபீல்டிங் பண்றாங்க? டென்ஷன் ஆகுது ப்ரோ. இங்க கூட அவ்வளவுதானா ப்ரோ? அந்த கவுக்காரன் இருக்கானா, அவனை தூக்கி உள்ள கொண்டாங்க. லாங்கான்ல இருக்கானா, அவனை தூக்கி லாங் ஆஃப்ல கொண்டாங்க. ஹெல்மெட் போட்டு சும்மா பாட்டுங்க, பின்னாடி தேர்ட் மேன் ஒருத்தர் நிப்பாட்டுங்க. ப்ரோ யாரு ப்ரோ நீங்க? செட்டப்லாம் இப்படி பண்றீங்க? செட்டப் பண்ணு ப்ரோ, செட்டப். நீ பேட்டிங்லாம் பண்றது இல்லையா? அப்ப அப்பவும் பண்றதா ப்ரோ? சரி ஓகே ப்ரோ, நீங்க போங்க பேட்டிங் பண்ணுங்க. ஏய் அண்ணா சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கடா, சரியா? கோலி அதுக்குதான் இருக்கவே இருக்கு கோல்மால் சேனல். அந்த பசங்க தான் இன்னைக்கு என்ன மேட்ச் நடக்குதோ அதை தெளிவா கட்டுவாங்க, அதை போய் பாரு. நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க? அதை தம்பா சொல்றேன், இன்னைக்கு மேட்ச் ஹைலைட்ஸ்ல கோல்மால் சேனல்ல போய் பாருங்க. போதுமா, 35 பாலுக்கு 47. இதே சிக்ஸ் அடிக்கலாம் பார்த்தேன், உள்ள போட்டேன். ஜடேஜா வேற டி ஜடேஜா வேற T20 ரிட்டையர் ஆயிட்டாரு, அவர் அதிரடியா ஆட போறதை எப்ப பாக்க போறோம் அதானே? தம்பி நான் T20லயே டெஸ்ட் மாதிரி தான் ஆடுவேன், டெஸ்ட்ல உட்காந்து என்ன அதிரடி எல்லாம் எதிர்பார்க்க கூடாது. அந்த பந்து போடுவேன், அவுட் ஆனா ஏழுக்கு, அவுட் ஆனா அவளுக்கு. அங்க பாரு 300 விக்கெட். இந்த அஸ்வின் அண்ணா வேற T20ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, அவர் அவுட் ஆயிட்டு போயிட்டு அஸ்வத் பாபா கூட இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பிளாக் பண்றாரு, தயசாத 110 ரூபாயா? பாத்தாடி